ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெட்ஸ் கைட். நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்ல்டுலேயே செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு டாக் பிரீட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஆம் நண்பர்களே, இன்டெலிஜென்ட், லாயல் அண்ட் ப்ரொடெக்டிவ் நேச்சரை கொண்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் ஜெர்மனி ஆரிஜினாக கொண்ட ஒரு டாக் பிரீட். ஆம் நண்பர்களே, ஜெர்மன் குதிரைப்படை ஆஃபீஸர் மேக்ஸ் ஃபான் ஸ்டீஃபனிட்ஸ் குதிரைகளை மேய்க்க ஒரு டாக் பிரீடை உருவாக்க பல நாய்களை மிக்ஸ் பண்ணி 1800ஸில் டெவலப் பண்ணி உருவாக்கின டாக் பிரீட் ஹாரன் வாட் கிராஃப்ரத். இந்த நாய் தான் ஜெர்மன் ஷெப்பர்டோட பேஸ்மெண்ட்டே. இவர் உருவாக்கின கொஞ்ச நாள்லேயே அதோட குணங்களை பார்த்து மக்கள் அதுக்கு ஈர்க்கப்பட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் அல்சேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஜெர்மனுக்கும் பிரிட்டனுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் ஜெர்மனியை தாயகமாக கொண்ட ஜெர்மன் ஷெப்பர்டை நம்ம பிரிட்டன்காரனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த பேர் கூட ஜெர்மன் நேமே இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அதை அல்சேஷனாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டாங்க. மற்றபடி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். உலகத்திலேயே மிகவும் விரும்பப்பட்ட டாக் பிரீட்ல ஒன்று தான் ஜெர்மன் ஷெப்பர்ட். நம்ம 80s அண்ட் 90s கிட்ஸு கிட்ட கேட்டால் அவங்களோட ஃபேவரட் ப்ரீட் என்னன்னு கேட்டால் அதில் ஜெர்மன் ஷெப்பர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மனசு திருடின ஒரு டாக் ப்ரீட்னாலும் அது ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். சில டாக்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், சில டாக்ஸ் பிரெய்னியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற டாக் பிரெய்னியாக இருக்காது, பிரெய்னியாக இருக்கிற டாக் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஆனால் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் ரெண்டு கலந்த கலவை, மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம டாக் ப்ரீட் பிரெய்னியாகவும் இருக்கும், அதே போல் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒர்க் பண்ண எப்பவுமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம கோமா இருந்தால் கூட நம்மளை கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணட்டான்னு கேட்கும் அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக் பிரீட். என்னதான் மாடு மேய்க்க உருவாக்கப்பட்டாலும் வருஷங்கள் போக போக அதோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஷார்ப்பாகி மிகவும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு டாக் பிரீடாக மாறுச்சு. ஜெர்மனியில் ஃபஸ்ட்டு போலீஸ் வேலைக்கு சேர்ந்த ஒரு டாக் பிரீட்னா அது ஜெர்மன் ஷெப்பர்டு தான். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் மெசேஜ் அனுப்பவும், மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறதுக்கும், மற்றும் அடிப்பட்ட சோல்ஜர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும், ஈவன் கண்ணு தெரியாதவங்களுக்கு கைட் டாக்ஸ் ஆகவும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அசந்து போன அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ்காரங்க ஜெர்மன் ஷெப்பர்டை வச்சு ஒரு படையை உருவாக்குனாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஆரம்பத்தில் இந்த பிரீடை யாருக்குமே பிடிக்கலை. இதில் ஒரு நாய்க்குட்டி இது எல்லாத்தையுமே மாற்றுச்சு. அதோட பேர் ரின் டின்டின். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஒரு அமெரிக்கன் சோல்ஜரால் மீட்கப்பட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அமெரிக்கன் ஃபிலிம்ஸில் நடிக்க வச்சாங்க. அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம்தான் எல்லோரும் இதை விரும்பி வளர்க்க ஆரம்பித்தாங்க. அடால்ஃப் ஹிட்லர் நம்பின ஒரே உயிரினம் ப்ளாண்டி அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு தான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ரொம்ப ரிசர்வ்டு டைப், எல்லோருக்கிட்டேயும் சீக்கிரமாக பழகாது. அதை சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுத்து பழகிட்டோம்னா நமக்காக அது உயிரே கொடுக்கும். ஸ்டேஞ்சஸை பார்த்தா பயங்கரமாக குலைக்கும். நீங்கள் கமாண்ட் கொடுத்த உடனே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது குலைச்சி குலைச்சி நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஜெர்மன் ஷெப்பர்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கும். அதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 238 பவுண்ட்ஸ். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஃபீடிங் நம்ம வச்சாலும் அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சாப்பிடும். லேபர்டார் மாதிரி அதிகமாக சாதம் சாப்பிடாது. அதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் நல்லா சூ பண்ணும். ஸோ டாய்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைக்கிறது நல்லது. ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அதோட ஹேர் செட்டிங் தான். ஹேர் செட்டிங் அதுக்கு பயங்கரமாக ஷெட் ஆகும். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறத விட வீட்டுக்கு வெளியில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அது உங்கள் கூட பருத்து புரண்டு விளாண்டுச்சுன்னா நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்டா இல்லை அது ஜெர்மன் ஷெப்பர்டா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனே ஏற்படும். ஜெர்மன் ஷெப்பர்டில் மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் கோட், மீடியம் கோட், லாங் கோட் இல்லைன்னா புஷ் கோட்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ அஞ்சு கலர் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதில் ஒயிட் கலர் அமெரிக்கன் கெனல் கிளப்பில் அப்ரூவ் பண்ணுறது இல்லை. பிளாக் கலர் ரொம்ப ரேராக இருக்கிறனால இப்போ அது கிடைக்கிறதில்ல. இதுலேயும் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஷோ ப்ரீட் அண்ட் நார்மல் ப்ரீட்னு சொல்லுவாங்க. ஷோ ப்ரீட் ஸ்ட்ரென்த் அண்ட் கேரக்டர் மட்டமாக இருக்கும். ஷோ ப்ரீட்னு சொல்லி பின்னங்களை வளைச்சி இந்த ப்ரீடையே கெடுத்துட்டாங்க. இதனால் ஹிப் டிஸ்பிளேசியா அப்படிங்கிற ஒரு நோய் வருது. நான் அதனால் உங்களுக்கு ஒர்க்கிங் லைனேஜ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒர்க்கிங் லைனேஜ் ஷோ ப்ரீடோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் அண்ட் கேரக்டர்லையும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்குற குழந்தைங்கக்கிட்டையும் அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது பெட்ஸ் வச்சுருந்த அவங்ககிட்டையும் நல்லாவே பழகும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு சூட்டபிளாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கம் ப்ரொடெக்டிவ்காக வேணும்னா கண்டிப்பாக இதை சூட் ஆகும். பட் வீட்டுக்குள்ளே வளர்த்துற மாதிரினா செட் ஆகாது. வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் ஷெப்பர்டோட லைஃப் ஸ்பேன், லிட்டர்மெண்ட் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச். அதோடய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 9 to 13 இயர்ஸ், ஆவரேஜாக 11 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும். ஒரு லிட்டர்மெண்ட்டுக்கு 6 to 8 பப்பீஸ் வரைக்கும் குட்டி போடும். அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8 to 15 தௌசண்ட் வரைக்கும் சேல் ஆகுது. நல்ல ப்ரீடர்கிட்ட வாங்கினா ஆவரேஜாக 12 தௌசண்ட் கூட கிடைக்கும். நல்ல ப்ரீட் பார்க்குறதுக்கு ஃபேஸ் வந்து ஓனாய் மாதிரி இருக்கும், காது எரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் பப்பீஸ் வாங்கப்போ ஃபாதர் அண்ட் மதரை பார்த்து நேரில் போய் வாங்குங்க. சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் அதை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.